ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடையாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்க்க முடியுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த உதயகிருஷ்ணா அசல் நை இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத முதலே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் அல்லது கடைகள்லே அதாவது மளிகை கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு லிட்டருங்க ஓகேங்களா ஒரு லிட்டர் நெய் வந்து வாங்கியிருக்கோம் ஓகே விடவும் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இது வந்து நூறு சதவீதம் வெஜ்ஜு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அக்மர் முதிரியும் இருக்குங்க நம்பி பயமாக வாங்கி சாப்பிட்லாம் இதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட்டு எழுநூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டே இருக்குங்க நெய் ரேட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன பாட்டிலே ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா வந்து வரும் நெய் அதிகமான ரேட்டு தான் இருக்கும் இது வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க ப்ராடக்ட் ஆஃப் இந்தியாங்க இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று தான் இந்த உதயகிருஷ்ணா அசல் நெய் நல்லா இருக்குது வாசனை மனம் சுவை எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க இந்த நெய் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்றத உங்களே தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து உடம்பு வலுபெறும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய்யை வந்து வாங்கி வச்சு எத்தனை நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பீங்க அதாவது ஒம்பது மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ஓகேங்களா இதை கூலிங் பிளேஸில் வச்சு விடுங்க ஒம்போது மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் வந்து சாப்பிட்டும் காமிக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு டப்பா தான் இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஏதாவது கொட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் கொட்டி வச்சுக்கலாங்க ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நூற்றி இருபதுருவா ஒரு துள்ள டீஸ்பூன் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ பட் கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே நெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குது இது வந்து எதா கலரோ அல்லது வந்து எதாவது பவுடர்லாம் சேர்த்து இந்த நெய் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை வருதுங்க நான் சாப்பிட்டும் காமிக்கிறேன் செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது முழுக்க முழுக்க இருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பு மட்டுமே சேர்த்து இதில் வந்து நெய்யாக கொடுத்துருக்காங்க இதில் ஃபீட்பேக் நம்பர் இருக்குது மேலேட்டர்ஸ் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் எதுனும் தெரியுதுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக தெரிவிக்கலாம் இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த அளவு வந்து எனர்ஜி தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது நல்லாவே வந்து ஜூமில் வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும் வீடு வந்து ஃபுல்லாக பாருங்கள் எனர்ஜி வந்து உங்களுக்கு நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எனர்ஜி தொள்ளாயிரம் கலோரி வரைக்கும் இருக்குதுங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறுமனையாக சாப்பிட்டாலும் ஓகே தான் அல்லது தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட்றது அப்படின்னாலும் ஓகே தான் இதில் வந்து ஃபேக்ட் எவ்வளோந்தாலும் சேரும் அப்படின்னு கேட்பீங்க அதாவது கொழுப்பு சக்தி நூறு கிராம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நூறு கிராம் வரைக்கும் நீ உங்களுக்கு கொழுப்பு சக்தி நிறைய நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அறுபத்தி மூணு புள்ளி ஏழு கிராம் வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக இதில் வந்து பாலி நிறைவர கொழுப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக இதில் வந்துட்டு சோடியம் கார்போஹைட்ரேட் நார் சத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாதுங்க நல்லாயிருக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உதயகிருஷ்ணா அசல் நெய் வந்துட்டு நல்ல ஒரு வாசனை மனம் நிலைமை வந்துட்டு நல்லா இருக்குங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உதயகிருஷ்ணா நெய்யை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அசல் நெய் பாருங்க இது வந்து அக்மர் முத்திரையோட தான் இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு உங்களே தெரிஞ்சிருக்கும் கடைகள் அல்லது சூப்பர் மார்க்கெட்டு உங்களுக்கு கிடைக்கிது சின்ன பாக்கெட்டும் இருக்குது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது பாட்டில் எல்லாமே பட் இது வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் எதாவது வந்து கொட்டி வச்சுக்கிறது அப்படின்னா கொட்டி வச்சுக்கலாம் இதோட என்னென்ன எனர்ஜி செய்கிறது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துருப்பீங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்ல விஷயம் இந்தியாவில் திறக்கப்படக்கூடிய ஒன்று தான் அடுத்தபடியாக இது வந்து பாருங்கள் நெட்வேட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க ஒரு லிட்டர் நெய் ஓகேங்களா சில பேர் வந்துட்டு அந்த நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி கூட வாங்குவாங்க அதாவது இந்த பிரியாணி இந்த மாதிரி எதாவது செய்கிறப்ப ஓகே அப்படி வாங்கினாலும் ஓகே தான் இதோட எம்ஆர்பி ரேட்டு பாருங்கள் எழுநூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டே இருக்குது நெய் ரேட் அதிகம் தான் அதை சின்ன பாக்கெட்டே வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க நெய் ரேட் அதிகம் தான் ஒன்றும் பெருசாக பா இல்லை ஓகே இது வந்து வாங்கியாச்சு எத்தனை மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஒம்பது மாதங்கள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது மற்றபடி ஃபீட்பேக் நம்பர் இருக்குது நான் வந்து ஓப்பன் பண்ணலாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க அதாவது டீஸ்பூன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது சாப்பிட்ட வரைக்கும் நல்ல ஒரு வாசனை மனம் சுவை எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஓகே ஓப்பன் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா நெய் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியது மிகவும் வந்து அவசியமான ஒன்று ஓகே இருங்க கட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நெய் நல்ல ஒரு வாசனைங்க இதில் எதாவதுன்னு நெய் அதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க சுத்தமான பால் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வாசனை வந்து கம்ம கம்மன்னு நல்லாவே வருதுங்க இதை கலர்லாம் கொண்டு வரதுக்கு ஏதாவது பவுடர்லாம் போட்டுருக்காங்களா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நல்லா இருக்குது நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேர் குணமா அப்படின்னா ஒரு லிட்டர் வாங்கிக்கலாம் அல்லது எப்போயாவது சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் நெய் அப்படின்னாலும் ஓகே தான் சில பேர் அந்த சப்பாத்திக்கு தோசைகளாம் வச்சு சாப்பிடுவாங்க அதாவது எண்ணெய்க்கு வேறு நெய்யே ஊற்றி சாப்பிடுவாங்க நல்லது தான் உடம்புக்கும் நம்மளுக்கு ஒழுமையாக இருக்கும் வாங்குறது அப்படின்னா இந்த உதயகிருஷ்ணன் நெய்லேருந்துட்டு நீங்கள் வாங்கலாங்க நல்லாயிருக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க பில்லைக்கு என்ன பண்ணி ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்